Hi friends, welcome to JC's Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மினியேச்சர் குக்கிங் செட்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த மினியேச்சர் கலெக்ஷன்ஸ்லாம் டிநகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல உள்ள பாண்டியன் பேங்கிள்ஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நான் எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே அதோட ப்ரைஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு ஷாப்பிங் வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவில் அந்த ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் அந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது சாப்பிட்ற பிளேட்ஸு. இதில் நிறைய வெரைட்டி இருந்தது, அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸும் இருந்தது. இதோட ப்ரைஸஸ் பார்த்திங்க அப்படின்னா 4 ருபீஸ்லேருந்து 10 ருபீஸ் வரைக்கும் அவைலபிளாக இருந்தது. அடுத்து நம்ம பார்க்குறது அஞ்சரை பெட்டி. இதில் நம்ம கடுகு, சீரகம், மிளகு இதெல்லாம் கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 4 பவுல் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 60. இதிலே சின்னது கூட இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 15 ருபீஸ். அடுத்து இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்படின்னா சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கேரியர் வேணும் இல்லையா? ஸோ 3 அடுக்கு கேரியர் வந்துட்டு 64 ருபீஸ். இதிலே 4 அடுக்கு உள்ளது இருக்குது, 80 ருபீஸ். நம்ம எல்லாருக்குமே அப்பளம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து அப்பளம் எடுக்கிற இடுக்கி. இதோட ப்ரைஸ் வந்து 30 ருபீஸு. இதிலே சின்ன சைஸ் வந்து 5 ருபீஸு. இந்த இடுக்கி பார்த்தீங்கன்னா கடாய் பிடிச்சி தூக்குற மாதிரி உள்ள இடுக்கி. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 5 ருபீஸ். அடுத்து ஸ்பூன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி ஸ்பூன்ஸு 5 ருபீஸில் இருக்குது. அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது ஃப்ரையிங் பேனு, குட்டியான ஃப்ரையிங் பேனு. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 5 ருபீஸு. இந்த அஞ்சரை பெட்டி பார்த்தீங்கன்னா 15 ருபீஸு. அடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், ஆயில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் ஊற்றி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பூஜா. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 16 ருபீஸ். அடுத்து சமையல் பண்ணும்போது காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறதுக்கான குட்டி பவுலு. இதோட ப்ரைஸ் வந்து 5 ருபீஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா குட்டியான லஞ்ச் பாக்ஸு. இதோட ப்ரைஸ் 5 ருபீஸ். இதை பார்த்தீங்கன்னா வாட்டர் ஜக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 70 ருபீஸ். அடுப்பு இல்லாமல் எப்படிங்க சமைக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் விழுகுது. இப்போ நம்ம பார்க்குறது சில்வர் அடுப்பு, பெரிய சைஸ் 26 ருபீஸ். இதிலே சின்னது வந்துட்டு 15 ருபீஸ்க்கு இருக்குது. அதை விட குட்டியான அடுப்பு 5 ருபீஸ்க்கு கூட இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது இட்லி குண்டா, 4 குழி உள்ளது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 20 ருபீஸ். நெக்ஸ்ட்டு எக் பீட்டர். இதோட ப்ரைஸு 5 ருபீஸ். சமைக்கிறதுக்கு மெயினாக நமக்கு என்ன தேவை, தண்ணி. ஸோ தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு சில்வரில் குடம். பெரிய சைஸ் 30 ருபீஸ், சின்னது 15 ருபீஸ். இப்போ நம்ம பார்க்குறது இரும்பில் உள்ள கடாய். நல்ல வெயிட்டாக இருக்குங்க. நம்ம ரியலாக மினியேச்சர் குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நல்ல வெயிட்டாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 80 ருபீஸ். அடுத்து அதிலே அடுப்பு பார்த்துட்ருக்கோம். இதுவும் நல்ல வெயிட்டாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 130 ருபீஸ். ஈஸியாக காயெல்லாம் துருவுறதுக்கு வெஜிடபிள் கிரேட்டர். இதில் கேரட், பீட்ரூட் இதெல்லாம் நம்ம துருவிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 32 ருபீஸ். சமைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், பாத்திரத்தெல்லாம் கழுவி வைப்போம் இல்லையா. ஸோ பாத்திரத்தை கழுவி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அன்னை கூட. பாலெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு இந்த பால் தூக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் 15 ரூபாய். சமைச்சு முடிச்சாச்சுங்க. ஸோ பரிமாறுறதுக்கு சர்விங் பவுல். இதில் சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் இதெல்லாம் ஒரே டைமில் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 25 ருபீஸ். அடுத்து சாதம் எடுத்து பரிமாறுறதுக்கு பேசின் 30 ரூபாய். அடுத்து டீ காஃபி குடிக்கிறதுக்கு சின்ன க்யூட்டான ஒரு டீ கப்பு. இதோட ப்ரைஸு 10 ருபீஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் வாழி. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 20 ருபீஸ். இப்போல்லாம் யாருங்க விறகடுப்பில் சமைக்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா, உங்களுக்காக கேஸ் ஸ்டவ் 25 ருபீஸ். அடுத்து பிளாஸ்டிக்கில் குடம் 5 ருபீஸ்.
நமக்கு டிஃபன்னாவே ஞாபகத்துக்கு வர்றது என்னது, இட்லி தோசை. ஸோ இட்லி மாவு அரைக்கிறதுக்கு நம்ம கிச்சனில் கண்டிப்பாக என்ன இருக்கணுங்க, கிரைண்டர். ஸோ இந்த கிரைண்டரோட ப்ரைஸ் வந்து 65 ருபீஸ். ஃபாஸ்ட்டாக சமைச்சு முடிக்கணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், குக்கர். ஸோ இதோட ப்ரைஸ் 38 ருபீஸ். சீஸ்னாவே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஸோ சீஸ் துருவிக்கிறதுக்கு கிரேட்டர் 5 ருபீஸ். இது தயிர் கடையிற மத்து, இதோட ப்ரைஸும் 5 ருபீஸ் தான். காயெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு காய்கறி கூட, இதில் 5 ரூபா. அடுத்து கீரை வடிகட்டி, இது எல்லாமே வந்து 5 ரூபா தான். இது பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில் உள்ள அடுப்பு, இதோட ப்ரைஸும் 5 ருபீஸ் தான். இப்போது நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னா டீ ஊற்றி வச்சுக்கணும், ரொம்ப நேரம் அந்த டீ வந்து ஆறாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், டீ பாட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட ப்ரைஸ் வந்துட்டு 60 ருபீஸ். சமைக்கும்போது கரண்டி இல்லாமல் சமைக்க முடியுமா, ஸோ உட்டன் கரண்டி 15 ரூபா. இந்த பவுல் பார்த்தீங்க அப்படின்னா 80 ருபீஸ். இந்த கரண்டி வந்துட்டு 15 ருபீஸ். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 36 ருபீஸ். அடுத்து பாலெல்லாம் காய்ச்சி வச்சுக்கிறதுக்கு மில்க் பாட்டு 24 ருபீஸ். பிளாஸ்டிக்கில் இருக்கிற சப்பாத்தி ரோலர் 13 ருபீஸ். சாப்பாடு சுட சுட இருந்தால் தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ சாப்பாடை சூடாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஹாட் பாக்ஸ், இதோட ப்ரைஸ் 32 ருபீஸ். தோசை சுட்டு எடுக்கிறதுக்கு என்ன வேணும், தோசை கரண்டி வேணும் இல்லையா. ஸோ இரும்பில் உள்ள தோசை கரண்டி பெரிய சைஸ் 60 ரூபா, குட்டி சைஸ் 40 ரூபா. சமைச்சு சாப்பிட்டதுக்கப்புறமா என்ன பண்ணணும், பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கணும். ஸோ பாத்திரம் கழுவி வைக்கிற பாத்திர ஸ்டாண்டு, இதோட ப்ரைஸ் 40 ருபீஸ். இப்பெல்லாம் வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், நைஃப். ஆனால் நம்ம பாட்டியெல்லாம் என்ன யூஸ் பண்ணாங்க தெரியுமா, இதுதான். இதுக்கு பேர் அரிவாள் மனை. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 10 ரூபாயில் இருக்குது, குட்டியானது 5 ரூபா, பிளாஸ்டிக்கில் உள்ளதும் 5 ரூபா. இப்போ நம்ம தோசை ஊற்றுற தவா பார்த்துட்ருக்கோம், இதோட ப்ரைஸ் 7 ருபீஸ். அடுத்து குழம்பு வைக்கிற கடாய் பார்க்குறோம், இதோட ப்ரைஸ் 15 ருபீஸ். அடுத்து சூடான பாத்திரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு, இதோட ப்ரைஸ் 5 ருபீஸ். இப்போது குழம்பு வைக்கிறதுக்கு, பொரியல் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் சில்வரில் கடாய் பார்க்குறோம், இதோட ப்ரைஸ் 30 ருபீஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது மரச்சொப்பு. நம்ம எல்லாருமே சின்ன வயசில் இதை வச்சு விளாண்டுருப்போம், இதோட ப்ரைஸ் வந்து 260. இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத தனித்தனியாக உங்களுக்கு ஒரு பவுலில் எடுத்து வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச டிஃபன் அப்படின்னா சப்பாத்தி. ஸோ சப்பாத்தி தேய்க்கிற கட்டையும் ரோலரும் உட்டனில் இருக்குது, அதோட ப்ரைஸ் வந்து சின்னது 80 ருபீஸ், பெரிய சைஸ் வந்து 100 ருபீஸ். இப்போல்லாம் யாருங்க கஷ்டப்பட்டு சமைக்கிறா, இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறோம், கஷ்டப்படாமல் வேர்வு சிந்தாமல் சமைக்கணும் அப்படின்னு தானே அங்கே நினைக்கிறோம். ஸோ அதுக்கு என்ன வேணும், மைக்ரோவேவ் அவன். இது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கணுங்க, இதோட ப்ரைஸ் 110. அடுத்து வெஜிடபிள்ஸ்லாம் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து எங்கே வைப்போம், ஃப்ரிட்ஜில். ஸோ ஃப்ரிட்ஜோட ப்ரைஸ் வந்துட்டு 200 ருபீஸ். துணியெல்லாம் கையில் துவைச்சி கையெல்லாம் காய்ச்சி போச்சா, அப்போ ஈஸியாக துணியெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு வாஷிங் மிஷின், இதோட ப்ரைஸ் 200. துணியெல்லாம் துவைச்சி காய வச்சு எடுத்தாச்சு, அடுத்து என்ன பண்ணுவோம், அயன் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ள அயன் பாக்ஸ், இதோட ப்ரைஸ் 100 ருபீஸ். இப்போது அயன் பண்ண துணியெல்லாம் எங்கே வைப்போம், கபோர்டில் வைக்கணும் இல்லையா. ஸோ இப்போ கபோர்டும் ரெடி, இதோட ப்ரைஸ் 155. இப்போது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் உட்கார வைக்க சேர் ரெடி, இதோட ப்ரைஸ் 25 ருபீஸ். ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா என்ன வேணும், பேஸ்கெட் வேணும் இல்லையா. ஸோ அதுக்குள்ள பேஸ்கெட் சின்னது 130 ருபீஸ், பெரிய சைஸ் 220 ருபீஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே எடுத்து காமிச்சிருக்கேன். சப்போஸ் ஏதாவது சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணியிருக்கலாம்,
ஸோ அதனால் ஷாப்பை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் கடையில் வேறு என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.